ஒன்று சாமுவேல் 14 அதிகாரம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதோபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளின் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம், எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறிப்போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளித்துக் கொண்டிருந்த வளைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையே நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்போன தண்டிலுள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிறபோது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாயிருந்தபடியால் மகா அமளியுண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடே கூடிக்கொண்டார்கள். எப்பிராயின் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்டபோது யுத்தத்திலே அவர்களை நெருங்கித் தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவில் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள்.
தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேள் கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார், ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான். அவர்கள் அன்றைய தினம் மிக்பாசிலிருந்து ஆயிலோன் மட்டும் பெலிஸ்தரை முறிய அடித்தபோது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள். இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டிக் கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றார். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவருக்கு மறு உத்தரவு அருணவில்லை. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. ஜனங்களோ தப்பினார்கள். எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும்
ஏதோம் இருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா என்பவர்கள். அவனுடைய இரண்டு குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம். அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர். அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்ளுவான். 1 சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடக் கடவா என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 200,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். சவுல் அம்லேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவெடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப் போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகிப் போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவிகளையும் இரண்டாம் தரமானவிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே, இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய்ப்போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக
கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரஹாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லிக் கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். சங்கீதம் 76. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கேயிருந்த வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். சேலா, மகத்துமுள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசமுள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் இரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூளும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் இரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. சேலா, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சுங்கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர்.